ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பர்ட் ஃபன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யார் யார் காக்டெயில் வச்சுருக்காங்க ஆனால் அது ப்ரீடே ஆக மாட்டேங்குது, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நல்லா பலன் தரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து நிதானமாக ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒன்று எல்லாம் புரியும். ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு பெனிஃபிட் ஆகும். ஸோ எப்படி ப்ரீட் பண்ணணும், என்ன நீங்கள் வந்து தப்பு பண்ணின்னு அது வந்து திருத்திக்கிறதுக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஜெண்டர். நீங்கள் வந்து வருஷக்கணக்காக வச்சுருக்கீங்க, ஓகே, பேர்டு ஆக்டிவாக இருக்குது, ஓகே, ஆனால் அதோட ஜெண்டர் மேல் ஃபீமேல் ஆண் பெண் கரெக்டாக இருக்கா அது வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருப்பீங்க என்னுடைய காக்டெயில் வந்து உட்காந்துன்னு இருக்குது பர்ஸில். அந்த பர்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் பாருங்கள், நல்லா மோட்டாவாக இருக்கணும், ஆடக்கூடாது, கெட்டியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வைங்க. நீங்கள் மெலிசாக வச்சிங்கன்னா அது மேட்டிங் டைமில் வந்து அது வந்து ஆடக்கூடாது, ஆடுனா அந்த மேட்டிங் வந்து சரியாக ஆகாது. அந்த ஒரு காரணத்துக்காக அது எக்கோ லே பண்ணாமல் போயிடலாம், இன்னும் எக்கு லே பண்ணாலும் அந்த வந்து சிக்கு வந்து இறங்காமல் போயிடலாம், ஓகேவா? ஸோ வந்து பர்ச்சு தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது பாருங்கள் எவ்வளோ மோட்டாவாக இருக்குது, அந்த மாதிரி மோட்டாவாக வைங்க, முக்கியமாக ஆடாத மாதிரி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதோட சீட்ஸ். நீங்கள் சீட்ஸ் வந்து எந்த மாதிரி வைக்கிறீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே திணை வைப்பாங்க, சூரியகாந்தி வைப்பாங்க, இது தான் வைப்பாங்க ரெகுலராக. அந்த பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மனுஷங்க மாதிரி தான். நாங்கள் ஒரே ஒரு ஃபுட்டு ஒரு வாரமாக சேம் ஃபுட் சாப்பிட்டுன்னு என்னாகும், போர் அடிச்சிடும், அதுக்கப்புறம் என்னாகும் அது பார்த்தாலே வந்து ஒரு வாமிட் வரை ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து பேர்ட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா அதே ஃபீலிங் தான் வரும். அதுக்கு ஃபீட் பார்த்திங்கன்னா சரியாக கொடுக்காத காரணத்தினாலும் அந்த வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு நிறுத்திடும். ஃப்ரெண்ட்ஸ், பேர்ட்ஸுக்கு தெளிவாக தெரியும் இந்த மாதிரி நீங்கள் வந்து அரைக்குறையாக ஃபீட் அதுக்கு கொடுத்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு குட்டிங்களுக்கு காப்பாற்ற முடியாதுன்னு நினச்சிட்டு அது என்ன பண்ணும், ப்ரீடே பண்ணாது. ப்ரீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஃபுட்டும் ஒரு காரணம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சீட் மிக்ஸ் கிடைக்குது, அதாவது பெட் ஷாப்பில் அல்லது ஏதாவது ரீட்டைலர்கிட்ட கிடைக்குது, அந்த மாதிரி வாங்கி போடுங்க. ஸோ காசை பற்றி பார்க்காதீங்க, பேர்ட்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கணும், நல்லா ப்ரீடம் பண்ணணும். ஸோ வந்து அது வந்து குவாலிட்டியான ஃபுட்டு அதுக்கு ப்ரொவைட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாலாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா சூரிய ஒளி. அதிகாலை பேர்ட்ஸுக்கு மேலே வந்து வெயில் படுற மாதிரி வந்து நீங்கள் கேஜு திருப்பி வைங்க. சூரிய கதிர் அது மேலே படும்போது அதுக்கு தேவையான வைட்டமின் டி வந்து குறைபாடு அது வந்து பூர்த்தி செய்யும், ஃப்ரீயாகவே வந்து அது வந்து வைட்டமின் கிடைச்சிரும். பேர்ட்ஸோட உடல் பார்த்திங்கன்னா சூரிய ஒளியில் நேரடியாக படும்போது அது என்ன ஆகுதுன்னா இயற்கையாகவே அது வந்து ஃப்ரீயாகவும் வைட்டமின் டி வந்து அதுக்கு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சுன்னா அது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சீக்காகாது, எந்த வியாதியும் அவ்வளோ சீக்கிரமாக தாக்காது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் பார்த்திங்கன்னா அதோட வந்து ஃபெதர்ஸ் பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக தெரியும். உங்கள் அதோட ஃபெதர்ஸே அவங்க நீங்கள் பார்த்தாலே சொல்லிடுவீங்க நல்லா ஆக்டிவாக இருக்குதுன்னு. இன்னும் வைட்டமின் டினால் பார்த்திங்கன்னா எலும்புகள் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காகும். ஸோ ஸ்ட்ராங்கானால் வந்து பேர்டு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக பேர்டு மேலே வந்து சன்னோட ஷைன் பண்ணுற மாதிரி வந்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வைட்டமின் டினால் பேர்டு வந்து ஆக்டிவாக இருக்கும், அதனால பார்த்திங்கன்னா பேர்டு வந்து நல்லா ப்ரீடும் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அஞ்சாவது பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பேர்டை வந்து எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும். காக்டெயிலில் பார்த்தீங்கன்னா காக்டெயில் ஒரு ஷை பேர்டு, சென்சிட்டிவ் பேர்டு. காக்டெயில் பேர்டு பொறுத்தவரை அது வந்து அதிர்ச்சி கொடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது மீறியும் நீங்கள் அதிர்ச்சி ஏதாவது சடனாக கொடுத்தீங்கன்னா அது வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, சடன் டெட் ஆகிடும். நிறைய பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா வருஷக்கணக்காக வச்சுருப்பாங்க, சடனாக பார்த்திங்கன்னா காத்தால் எழுந்து அதுக்கு தீனி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இறந்துருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து ஓப்பனாக வச்சுருப்பாங்க, சடனாக அதை சைடு பார்த்திங்கன்னா பூனை வந்திருக்கும், ஏதாவது வந்து அதை பயப்படுற மாதிரி ஏதாவது சத்தம் சடனாக வந்திருக்கும். ஸோ அது திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அது வந்து செத்துருக்கும். ஸோ அவ்வளோ சாஃப்டான பேர்டு இது, அதை வந்து நீங்கள் நல்லா கவர் பண்ணி வைங்க, எதுவும் பூனை வராத மாதிரி அதிர்ச்சி தர மாதிரி சவுண்டு வராமல் பார்த்துக்குங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வராத மாதிரி பார்த்துக்குங்க, ஏன்னா குழந்தைங்க வந்தால் சும்மா இருக்க மாட்டாங்க, கேஜை வந்து ஆட்டிட்டு அதை குச்சி போட்டு அதை குத்திட்டு ஏதாவது வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணினே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாலும் கம்பல்சரியாக வந்து கண்டிப்பாக அது வந்து ப்ரீட் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதை தாண்டி அது எக்கு வச்சாலும் அதே வந்து உடச்சிரும், இல்லைனா எடுத்துன்னு போய் வெளியே விசாட்டிடும். ஸோ டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு சேஃப்டியான பிளேஸில் வந்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ். காக்டெயிலை பொறுத்தவரை இருட்டான இடம் தான் அவங்களுக்கு வந்து சேஃப்டியாக தோணும், அப்போ தான் வந்து எக்கு வந்து லே பண்ணும். ஸோ அந்த மாதிரி இடம் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.